ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதத்தில் சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கிறது. அதன் தேதி, ஏற்படக்கூடிய நேரம் மற்றும் எங்கெல்லாம் பார்க்க முடியும் என்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசினர் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக பாருங்கள். சூரிய கிரகணம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்திர கிரகணம் ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்ததே. கிரகணம் வளைய சூரிய கிரகணமாக அக்டோபர் 14ஆம் தேதி நடந்த நிலையில் அடுத்து சந்திர கிரகணம் நடக்க உள்ளது. இந்த நிகழ்வானது 2 வாரம் கழித்து அக்டோபர் 28ஆம் தேதி நிகழ உள்ளது. இந்த கிரகணமானது பகுதி சந்திர கிரகண நிகழ்வாக நடக்க உள்ளது. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. தற்போது பகுதி சந்திர கிரகணம் நடக்க உள்ளது என்பதால் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் மீது விழக்கூடிய சூரிய ஒளி முழு ஒளியில் ஒரு பகுதி மட்டும் பூமி தடுக்கக்கூடியதாக நிகழ உள்ளது. வானில் நிகழும் இந்த அற்புத நிகழ்வுகளில் ஒன்றான இந்த சந்திர கிரகணம் அக்டோபர் 28ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி 29ஆம் தேதி அதிகாலை முடிவடைய உள்ளது. அக்டோபர் 28ஆம் தேதி 11:31 இந்த பகுதி சந்திர கிரகணம் தொடங்குகிறது. இந்த கிரகணத்தின் உச்சம் அக்டோபர் 29ஆம் தேதி நள்ளிரவு 1:44 நடக்கிறது. அதிகாலை 3:56 சந்திர கிரகணம் நிறைவடைகிறது. பகுதி சந்திர கிரகணமான இந்த சந்திர கிரகணம் சந்திரனின் ஒரு சிறிய பகுதியை மறைக்கக்கூடியதாக இருக்கும். வானம் தெளிவாக இருந்தால் இந்திய நேரப்படி இரவு கூட இருக்கக்கூட மற்ற நாடுகளிலும் இரவாக இருக்கும். பெரும்பாலான நாடுகளிலும் இந்த முழு சந்திர கிரகணம் தெரியும். சந்திர கிரகண நிகழ்வானது ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகளிலும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணமானது தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 முறை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகிறது. இதனால் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வுதான் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதே போலவே பூமி, சந்திரன், சூரியவை ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சூரியனை மறைக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரனை விட சூரியன் பல மடங்கு பெரியது. ஆனால் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் இருப்பதால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சூரியனை மறைக்கும் நிகழ்வால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. மேலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஆலயங்களிலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் பூஜை நேரங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. கிரகண நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாமா என்ற சந்தேகமும் பலருக்கும் எழுந்துள்ளது. சந்திர கிரகணம் என்பது பூமியின் நிழல் சந்திரன் மீது விடும் நிகழ்வாகும். சூரிய சந்திர கிரகணம் நிகழும் பொழுது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும், கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதற்கான கடைசி சந்திர கிரகணம் வரும் 28ஆம் தேதி நள்ளிரவு நிகழ உள்ளது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 28ஆம் தேதி நிகழ உள்ளது. மேஷ ராசியில் குரு ராகு சந்திரன் இணைந்து இருக்கும் நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழப் போகிறது. சந்திரன் மட்டுமல்ல குரு பகவானும் சில மணி நேரங்கள் கிரகண பிடியில் சிக்குகிறார். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் இங்கு தோஷ காலம் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே கிரகணம் நிகழும் நேரத்திற்கு 5 மணி நேரத்திற்கு முன்பு கோவில்களில் நடை அடைக்கப்படுவது வழக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சந்திர கிரகணத்தை ஒட்டி 8 மணி நேரத்திற்கு மேல் மூடப்படுகிறது. அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலையில் நிலவும் பகுதி சந்திரன் கிரகணத்தால் 28ஆம் தேதி இரவு மூடப்பட்டு அக்டோபர் 29 அன்று மீண்டும் திறக்கப்படும். 29ஆம் தேதி அதிகாலை 1:05 முதல் 2:22 வரை பகுதி சந்திர கிரகணம் நிறைவடையும். எனவே 28ஆம் தேதி இரவு 7:05 ஏழுமலையான் கோவில் கதவுகள் மூடப்படும். கிரகண நேரத்திற்கு 6 மணி நேரத்திற்கு முன் கோவில் கதவுகளை மூடுவது வழக்கம் என்பதால் 29ஆம் தேதி அதிகாலை 3:15 திறக்கப்பட்டு சுத்தம் செய்து பரிகார பூஜைகள், சுப்பிரபாத சேவை நடைபெறும். கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகர் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். கோவிலில் தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 6 கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். சஷ்டி, மாத கிருத்திகை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டும் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது.
நிகழ்கிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழும் நாட்களின் போது பழனி முருகன் கோவில் மற்றும் அதன் உபக்கோவில்களில் பூஜை நேரம் மாற்றப்படுவது வழக்கம். வருகிற 28ஆம் தேதி நள்ளிரவு 1:05 முதல் 2:23 வரை சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இதனால் அன்றைய தினம் பழனி முருகன் கோவில் உட்பட அனைத்து உபக்கோவில்களிலும் 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜைகள் செய்து நடை சாத்தப்படும். சந்திர கிரகணம் முடிந்ததும் அனைத்து கோவில்களும் சுத்தம் செய்யப்படுகிறது. பின்னர் மறுநாள் 29ஆம் தேதி அதிகாலை 4:30 நடை திறந்து கலச பூஜை, கலச அபிஷேகம், நெய்வேத்தியம், தீபாராதனை மற்றும் நித்திய பூஜைகள் நடைபெறுகிறது. ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் நிகழ்வதால் கிரிவலம் போகலாமா போகக்கூடாதா என்று பலரும் குழப்பத்தில் உள்ளனர். கிரகண காலம் முடிந்த பின்பு குளித்து முடித்த பிறகு கிரிவலம் செல்ல உள்ள இந்த முழு சந்திர கிரகண நாளில் பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கிருத்திகை, ரோகிணி, உத்திரம், அஸ்தம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. மேலும் சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் ரிஷபம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும் பொழுது அதிகமாக எதிர்மறை சக்திகள் வெளியிடப்படும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியின் தாக்கம் கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவும், கோவிலுக்கு வரும் பக்தர்களை அந்த எதிர்மறை சக்திகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் கோவில்களின் கதவுகள் மூடப்படுகின்றன. அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் ஏற்படுவது வழக்கம். பூமி சூரியனை சுற்றுகிறது, சந்திரன் பூமியை சுற்றுகிறது. கிரகங்கள் சுற்றும் போது ஒரு சில நேரங்களில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது அப்போது நிழல்கள் மறைக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் நம்மை தாக்கும் என்பதாலேயே வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதாலும் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்றும், சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்பு அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும். தர்பை போல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவுகளை வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும். கிரகணம் நிகழ்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே கோவில்களை மூடிவிடுவார்கள். அதற்கும் காரணம் இருக்கிறது. கோவில் என்பது நேர்மறை சக்திகள் அதிகம் கொண்ட இடம். இங்கு உள்ள நல்ல அதிர்வுகளால் தான் கோவிலுக்கு வந்து கொண்டிருப்பவர்களின் வேண்டுதல்கள், எண்ணங்கள் நிறைவேறுகின்றன. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும் பொழுது அதிகமான எதிர்மறை சக்திகள் வெளியிடப்படும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியின் தாக்கம் கோவிலுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும், கோவிலுக்கு வரும் பக்தர்களை அந்த எதிர்மறை சக்திகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் கோவில்களை மூடிவிடுகின்றன. முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கிரகணம் முடிந்த பின்னர் கல்லுப்பு சிறிது போட்டு அந்த தண்ணீரில் குளித்தல் நல்லது. அப்படி செய்தால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இருந்த நுண்ணுயிர்கள் நம் உடலில் இருந்து அகலும். கிரகணம் முடிந்த பின்னர் எல்லோரும் குளித்து விட்டால் நல்லதுதான். கிழக்கோடிய இந்த சந்திர கிரகணமானது பகுதியாக தெரியும். கிரகணத்தின் போது நிலவு வழக்கத்தை விட சற்று கருமையாக காணப்படும். இந்த கிரகணத்தை ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா ஆகிய 5 கண்டங்களில் பார்க்க முடியும். எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் கிரகணம் முடிந்ததும் தலைக்கு குளிக்க வேண்டும். கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும், இதனால் குளியல் போடுவதும் நல்லது. கிரகணத்தின் போது வீட்டு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையை திறந்து சுத்தம் செய்த பின்னரே வழிபட வேண்டும். கிரகணம் முடிந்த பின்னர் உணவு மற்றும் உடைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். கிரகணத்தின் போது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு அளிப்பது நல்லது. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறக்கப் போகும் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் கிரகணத்தை பார்ப்பதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து எந்தவித உணவுப் பொருட்களையும் உட்கொள்ளக்கூடாது. கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒருமுறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் செய்தால் 10 மடங்கு பலன்களும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் 100 மடங்கு பலன்களும், பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்கும். அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்கள் கிடைக்குமாம்.
எனவேதான் கிரகண நேரத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்த்து விட்டு வீட்டிலேயே இறை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.